மதுரை முழுவதும் நடத்தப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் முகாமில் 15,000 மேலே மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்றாங்க. இந்த முகாமில் ஏராளமான கட்சி தோழர்களும் தன்னார்வலர்களும் சேர்ந்து செஞ்ச பணிகளை வீரன் ரமேஷோட அனுபவத்திலிருந்து நாம் உணர முடியும். என்னோடய பேர் வீரன் ரமேஷ். நான் ஒரு தவளை மாற்றுத்திறனாளி. என்னோடய சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை பக்கத்தில் ஒரு கிராமம், முடிகண்டம்னு ஒரு கிராமம். வேலை விஷயமாகவும் படிப்பு விஷயமாகவும் இங்கே வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. என்னோடய ஒய்ஃபும் ஒரு தவளை மாற்றுத்திறனாளி. சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துக்கிருந்தேன். எனக்கு எந்த வேலையுமே சரியான முறையில் அமையலை, வாய்ப்புகளும் சரியாக அமையலை. அப்போ அந்த ஃபுட் டெலிவரின்னு வந்தது, ஜொமோட்டோலேருந்து வந்தது. அது எனக்கு அது கன்வீனியண்ட்டாக இருந்தது, நான் ஒர்க் பண்ண ஈஸியாக இருந்தது. நலத்திட்ட உதவிகள் வாங்குறதுக்கு வந்து என்னோடய அடையாள அட்டை உபயோகமாக இருந்தது. வெளியூர் சில நேரம் வெளியூரில் போயிட்டு வரும்போது, ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த அடையாள அட்டை எனக்கு தொலைஞ்சிருச்சு. ரொம்ப நாள் இதுக்காக ட்ரை பண்ணிக்கிருந்தேன் அடையாள அட்டை. ஏன்னா அடையாள வச்சு தான் மற்ற நலத்திட்ட உதவிகள் என்னால் வாங்க முடியும். அது இல்லாமல் பல இதில் அணிஞ்சேன். எனக்கு வெப்சைட்ஸு, சரி இது மேலே நம்ம இருக்கிறத வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போகும்போது, இப்போ டெலிவரி நான் போய்க்கிற சமயத்தில் இந்த மாதிரி கேம்ப்பு எம்பி தலைமையில் வந்து ஸோ வெங்கடேசன் அவர் தலைமையில் இருந்த அந்த பிட் நோட்ஸ் எனக்கு கிடச்சது கையில். எல்லா கேம்ப்புக்கும் நான் போயிருக்கேன். போயிட்டு அந்த மாதிரி பேப்பர் ஒர்க்கோடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யாரும் காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க, நம்ம போய் ரீச் பண்ணாலும் இதை கொண்டு வாங்க அதை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்ப அதிர்ச்சி என்னென்னா, ஒவ்வொருத்தவங்களும் இடத்துல வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்களா கொடுக்கலையா அப்படின்னு வந்து வாலண்டியர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அப்ரோச் எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சது. எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு நம்பிக்கை அங்கேருந்து ஆரம்பிச்சது. மற்ற கேம்ப்பில் அப்படி இல்லை, ஒரு வாலண்டியர்ஸ் கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல விட்டு அவங்க போயிடுவாங்க. முதல் வார்த்தையாக தான் கேட்டாங்க, இன்றைக்கி நாள் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, என்னென்ன தேவையில எல்லாமே பூர்த்தி பண்ணிக்கிறங்க. அடுத்து ஒரு மணிக்கு அப்புறம் அவங்க அதெல்லாம் எல்லாம் ட்ராப் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. சார், இருந்த இடத்துல எனக்கு சாப்பாடு வந்துச்சு. சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு பேசிவிட்டு அடுத்த சாப்பாடு முடிச்சு கை கழுவுக்குள்ளே எனக்கு ஐடி கார்டு வந்துச்சு. ஏன்னா அதுக்கு மேஜிக்காக தெரிஞ்சது. ஏன்னா கிட்டத்தட்ட 6 வருஷம் அந்த ஐடி கார்டு போராடி இருக்கேன். இந்த கேம்ப்பில் என்னப்பா நிறைய பேர் பலன் அடைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிவிட்டேன், நிறைய பேர் நல்ல விதமாக பயணம் அடைஞ்சிருப்பாங்க. ஆண்டவன் கிருபா, அவர் நம்மளுக்கு எம்பியாக கிடைச்சது மனசார நான் சொல்கிறேன். இந்த முகாமில் பங்கெடுத்த மொத்த மக்கள் 52,000 பேர். மாற்றுத்திறனாளியில் கூட்டு வந்தவங்க உறவினர்கள் எல்லாம் 19,200 பேருக்கு வந்து நம்ம உதவிகள் பெற்றுக் கொடுத்துருக்கோம். இந்திய அளவில் 2வது இடத்தில் மதுரை மாவட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு மாற்றுத்திறனாளிக்கு அடையாள அட்டை வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை. 10 தடவையாவது அவர் அலைய வேண்டியிருக்கும். அவர் தனியாக அலைய முடியாது, அவருக்கு உதவிக்கு 2 பேரோ 3 பேரோ வரணும். ஒரு முறை வந்துட்டு போகிறதுக்கு ஒரு 200 ரூபா குறைஞ்சது 150 ரூபா 200 ரூபா செலவாகினா, 10 தடவை வந்துட்டு போனால் 3,000 ரூபா 4,000 ரூபா செலவாகும். எவ்வளவு செலவு? இது போக அவர் கூட்டு வரவர் அன்றைக்கி வேலையை விட்டுட்டு வரணும், வரவே முடியாது, வாங்கவே முடியாது. இன்னும் 50-60% மாற்றுத்திறனாளிகளை தான் நம்ம சென்று அடைஞ்சிருப்போம். 30-40% மாற்றுத்திறனாளிகள் கிராமங்களில் இருக்கிறாங்க. எனவே ஒரு சின்ன உதவி கூட அவர்களை போய் சேருவது என்பது மிகப்பெரிய நம்பிக்கையை அவர்களுக்கு உருவாக்கும் அப்படின்றதான் என்ன.